அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடுகளில் ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது வருமான வரித்துறை மூலம் வழக்கப்பட்டுள்ளார். அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இரண்டு வீடுகளிலும் அதிக அளவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தி வருகின்றனர். மொத்தம் 40 இடங்களில் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. கரூர், கோவை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அமைச்சருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனை நடைபெற்று வருகிறது. அவருக்கு நெருக்கமான ஒருவரையும் விடாமல் வருமான வரித்துறை குறிவைத்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த செந்தில் கார்த்திகேயன் என்பவரது வீடிலும் வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது. இதனால் கோவையில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் மோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக புகார் உள்ளது. இதில் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தொடர்ந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவருக்கு எதிரான வழக்கை கைவிடுவதாக அரசு முடிவு எடுத்த நிலையில் இதில் தொடர்ந்து விசாரிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான விசாரணையை தொடர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி ரெய்டில் சிக்கியுள்ளார். அண்ணாமலை சொன்னது போலவே தமிழ்நாடு பக்கம் டெல்லி தனது பார்வையை திருப்பியுள்ளது. அதன்படி திமுக எம்பி துணை பொதுச் செயலாளர் ஆ. ராசாவின் பினாமி சொத்துக்களை அமலாக்கத்துறை சமீபத்தில் முடக்கியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், பேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.